வணக்கம் 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 நண்பர்களே, இன்றைக்கின வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹீஸ்ட் குளோவல், அதை வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து வரப்போகுது. இந்த மணி ஹீஸ்ட் அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு டைட்டில் மாதிரியே வரப்போகுது. எல்லாமே இதே மாதிரி சிம்பிளில் எல்லாமே வரப்போகுது. அதில் வந்து குளோவல் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி நான் இது எப்படி ஃப்ரீயாக எடுக்க போகிறது அப்படிங்கிறதாக ரிவ்யூ தான் அது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது எப்படி ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போவே எடுக்கலாம், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எடுக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கான்ஃபி ஃபைலு. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏண்டாயிரத்தினால வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுச்சுவேஷன் சரி இல்லாதனால வீடியோ போட முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ டெய்லி வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னென்ன வீடியோ இருக்கிறீங்களோ அந்தந்த வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன வீடியோ வேணுமோ அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. குளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பண்ணிட்டேன். இப்போ நேராக வீடியோக்குள்ளே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் தேவைப்படும். ரெண்டு ஆப் இல்லை, ஒரு ஆப்பு ஒரு ஃபைல் ஒன்று தேவைப்படும். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இஜட் ஆர்ஜர்னு ஒரு ஃபைல் ஆப் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று தேவைப்படும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குளோவல் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறது ஒர்க் ஆக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் ஃபைல்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஜிபி லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து குரோம் ப்ரௌசருக்கு போகும். ப்ரௌசர் போனால் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்மால் வெரிஃபை வரும். அதில் ஸ்மாலாக ஒரு வெரிஃபை இருக்கும், நான் டேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணோம். உங்களுக்கு ஒரு வேளை வேறு பேஜுக்கு போணுச்சு, இந்த காமிக்கிற மாதிரி பேஜ் வரல அப்படின்னா ஒன் டைம் பேக் வந்துட்டிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. இதில் என்னடா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாச்சா வெரிஃபிகேஷன் வரும், அதில் டிக் மார்க் போடணும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியாது, லாஸ்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அந்த வந்துட்டு ஐ எம் நாட் யூ ரோபோட் அதில் வந்து டிக் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறு இமேஜ் வரும். சில பேருக்கு வரும் வராது. அதை கரெக்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்மாலாக ஒரு கண்டினியூ இருக்கும், நான் டேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு வேறு வெப்சைட் போகும். ஒன் டைம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா ஜிபி லிங்க்ஸ்னு வந்துடும். இது மாதிரி தான் வரும். இது மாதிரி பேஜ் வந்தால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லாட்டி இன்னொரு டைம் செக் இது பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரு சில பேருக்கு இது வந்து பேக் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். நீங்கள் 0 செகண்ட் வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கனா நான் டேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கெட் லிங்க்குன்னு ஸ்மாலாக ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபேர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மணி ஹீஸ்ட் அதை அந்த க்ரீன் கலரில் இருக்கும். அதை அதில் எதை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இஜட் ஆர்ஜர் ஆப் லிங்க் அப்படின்னு ஒன்று லிங்க் கொடுத்துருப்பேன். அது நார்மல் லிங்க் தான், ப்ளே ஸ்டோருக்கு தான் போகணும் டேரெக்டாக. அந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இஜட் ஆர்ஜர் அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அஸ்லாக எல்லாருக்கும் ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரியும், ஓகேவா? அதில் அந்த லிங்கே கிளிக் பண்ணால் டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். இஜட் ஆர்ஜர் அப்படின்னு போட்டு க்ரீன் கலரில் வரும் ஆப் வரும், ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிங்க. அது டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து 4K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபரும் என்னமோ தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளை சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4K ரீச் பண்ணி விடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இஜெட் ஆர்ஜர் அந்த ஆப்பை லிங்க் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிற பாருங்க இந்த சைட் ஸ்க்ரீனில் இது மாதிரி தான் அந்த ஆப்போட ஐக்கான் இருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அளவெல்லாம் கேட்கும். அளவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ண ஃபைல் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் இருக்கும். எனக்கு வந்து நான் அதில் இல்லை, நான் டவுன்லோட் பண்ணல, நான் தான் கிரியேட் பண்ணேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் போட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் ஃபோனில் போய் பாருங்கள். நான் கான்ஃபீல்டில் ஃபோல்டரில் போய் பார்க்குறேன். வாயெல்லாம் வளருது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பேசுகிறனால. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர் அப்படின்னு வரும் ஆப்ஷனு, அதில் நிறையா வரும். அதில் எக்ஸ்ட்ரா இயர் பார்த்துங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும். ஓகேவா, பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மேலே வந்து ஃபோல்டர் மாதிரி வரும். ஏற்கனவே ஜிப்பேல இருந்திருக்கும், பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்து அப்படி கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் மாதிரி வரும். அந்த ஃபோல்டர் ஒன் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காம் டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வரும், அதை காப்பி பண்ணிக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி அமைக்கிற மாதிரி மணி ஈஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டிவைஸ் மெமரி அப்படின்னு வரும். ஓகேவா, டிவைஸ் மெமரி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் போய்ங்க, டேட்டாக்குள்ள போய்ங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பச்சை கலரில், நான் மார்க் பண்ணி பாரு காமிக்கிற பாருங்க. அதாவது பறிச்சட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பச்சையாக போட்டு உள்ளே பறிச்சட்ட மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க ஒரு டைம் உள்ளே போய்ட்டு. இப்படி வந்தீங்கன்னா இதில் தான் வச்சு பண்ணோம், வேறு எதுக்குள்ளேயும் போயிடாதீங்க. அப்படியே வச்சுட்டு அப்டேட் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டேட்டா ஃபைலோட பார்த்திங்கன்னா இந்த குளோவல் ஃபைலும் ஆட் ஆயிரும். இந்த குளோவல் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க, அப்போ தான் நானும் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபைலுக்கு. பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைலு டவுன்லோட் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டுன்னு போட்டு ஒரு ஜிபி லிங்க் சொல்லிடுவோம். ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜிபி லிங்க்ஸ் ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை, டாடா, சி ஃப்ரெண்ட்ஸ்.